Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. Bhagya Lakshmi, Tingal Mudal Sanikkizhamai Varai, 28:30-க்கு உங்கள் விஜயம். நாளைக்கு தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ அதனால எல்லாருமே வந்து பீஸ்ட் மோட்ல இருக்காங்க. பீஸ்ட் ஃபெஸ்டிவல், பீஸ்ட் ஃபீவர்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எனக்கே வந்து ஆரம்பிச்சாச்சு. அண்ட் பல பேருமே வந்து இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டு, அதாவது ஊருக்கு போகணும், எனக்கு ஃபீவரு, வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து சொல்லி நாளைக்கு வந்து லீவ் வாங்கிட்டு இருக்காங்க. இதனால உஷாரான ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெரியுது நாளைக்கு உங்க எல்லாருக்கும் வந்து ஃபீவர் வந்துடும், நாளைக்கு தான் வந்து ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் வந்து நடக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இன்னொன்னு தெரியும், என்னன்னா நாளைக்கு தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க எல்லாரும் போய் சந்தோஷமா படத்தை பாருங்க, தளபதி தரிசனத்தை வாங்குங்க, நாங்க கம்பெனியை வந்து லீவ் விட்டுறோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல அபிஷியலாவும் வந்து போட்டிருக்காங்க. என்னன்னா தளபதி விஜய் அவர்களுடைய பீஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு இல்லையா, நாளைக்கு April 13. ஸோ அதனால எங்க கம்பெனிக்கு நாளைக்கு ஹாலிடேப்பா, நாங்க கொடுத்துட்றோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு படி மேல போயிட்டு அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து எங்களுக்கும் 64 நாளைக்கும் நாயா உழைக்கிறோம் சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வேற லெவல்ல பீஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்க எப்பயாவது இந்த மாதிரி தளபதி ஜி அவர்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கறதுக்காக உங்களுடைய ஆஃபீஸ்ல என்ன மாதிரியான புயலா சொல்லி வந்து லீவ் போட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்களா, இல்ல படத்தை பாத்தீங்களா, இல்ல உங்க கம்பெனியில இந்த மாதிரி லீவ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி நேம்ங்கிறது வந்து இருக்கு ஓகேங்களா, அதுக்கு நான் பொறுப்பு, அதோடு முடிஞ்சிச்சு என்னோடய வேலை ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் இட் இஸ் மை ட்ராவல் ஓவர் ஹியர், இல்லைங்க நான் அவரோட ஃபேமிலியிலேருந்து வரேன், அதனால நான் நடிச்சு தான் ஆகணும்லாம் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு நடிப்பு வந்துச்சுன்னா தான் என்னால் இருக்க முடியும், எனக்கு அது பிடிச்சிச்சுனா தான் என்னால் இங்கே இருக்க முடியும். நான் பண்ணுற விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிடிச்சா தான் அவங்களும் என்னை பார்ப்பாங்க, இதுதான் வேலை. ஐ வில் நாட் யூஸ் மை ஃபேமிலி நேம் ஃபார் எனி ஆஃப் மை ஒர்க். நான் எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரீடம், நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, பட் நாங்கள் எந்த விதத்துலேயும் நாங்கள் வந்து எதுவும் சொல்ல மாட்டோம், இட்ஸ் அப் டு யூ. ஸோ அந்த ஃப்ரீடமே என்னோட ஒரு பெரிய விஷயம் தான், எனக்கு கிடச்ச ஒரு வரமாட்டோம்னு நான் நினைக்கிறேன்.